வணக்கம், நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. இது நம்ம சேனல் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வீடியோவை இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்கிறதோட ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோங்க. என்னதுன்னா, பிளாஸ்மா தெரப்பியை பற்றி. இப்போ ரீசெண்டாக கொரோனா அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலயமா தான் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறதுனால இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். இதில் நாங்கள் எதை பற்றிலாம் சொல்ல போகிறோன்னா, பிளாஸ்மா தெரப்பினா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, இது எந்தெந்த நோய்க்கெல்லாம் இது ஒரு ரிலீஃபாக இருக்குது. ஸோ இந்தியாவில் முதல்ல எங்கே பிளாஸ்மா தெரப்பி கொண்டு வந்தாங்க, ஐசிஎம்ஆர் எப்போ வந்து இதை ரெகனைஸ் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எங்கே வந்து முதல்ல பிளாஸ்மா வங்கி தொடங்கினாங்க, இதனால் எத்தனை பேஷண்ட் ரெக்கவர் ஆகியிருக்காங்க, ஸோ யாரெல்லாம் பிளாஸ்மா தெரப்பிக்கான பிளட் தானம் பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்மா தெரப்பினா என்னென்னா, நான் நார்மலாக நம்ம பிளட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதில் ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட், பிளாஸ்மா, இந்த மாதிரி நாலு பார்ட்டிக்கல் எப்பயுமே நம்ம பிளட்டில் இருக்கும். இது நம்ம பிளட்டில் கலந்தே இருக்கும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ஸில் கலந்தே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பிளட்டில் இருக்க பிளாஸ்மா மட்டும் இப்படி தனியாக எடுப்பாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும் போது நம்ம பிளட்டை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஊற்றுறாங்க. டெஸ்ட் டியூப்பில் ஊற்றி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெட் பிளட் செல் கவுண்ட் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷினில் வச்சு அந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின் வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றும். குறிப்பிட்ட ஆர்பிஎத்தில் ஸ்பீடாக சுற்றும் போது அதில் இருக்க ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், அண்ட் பிளேட்லெட் அண்டு பிளாஸ்மா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு மண்ணை எடுத்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கலந்தோன்னா கலங்கலாக இருக்கா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா அது ஒரு லேயர்மாக ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். ஸோ இதில் வந்து இப்போ பிளாஸ்மாவை வந்து அவங்க தனியாக எடுத்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற பேஷண்ட்ஸு கொடுக்கறது தான் என்னென்னா பிளாஸ்மா டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபுல் நேம் என்னென்னா கோவாலிசன் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாருன்னா எமில் பிரிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த நோய்க்குன்னா டிப்தீரியான்னு சொல்கிற நோய்க்கு கண்டுபிடிச்சிருக்காரு. டிப்தீரியாங்கிற நோய்னா என்னென்னா தொண்டை அலர்ஜி நோயின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதுக்கு தான் இவர் முதல்ல இதை கண்டுபிடிச்சார், இந்த பிளாஸ்மா தெரப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்காக இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பிளாஸ்மா தெரப்பினா என்னங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ COVID-19 அண்ட் இதுக்கு எப்படி பிளாஸ்மா தெரப்பி வந்து யூஸாக இருக்குங்கிறது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்னா, ஸோ இப்போ ரெக்கவர் ஆகியிருப்பாங்களா கொரோனா வைரஸ்லேருந்து, மைல்ட் அண்டு சிவியர் சிம்டம்ஸ்லேருந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிருப்பாங்களா, ஸோ அவங்க பிளட்லேருந்து தான் இந்த பிளாஸ்மா எடுப்பாங்க. பிளாஸ்மாங்கிறது ஒரு ஆன்டிபாடி, இது வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டியிருக்கும். அதாவது இப்போது அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வரவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட்டி தானே அந்த நோயிலேருந்து வெளில வராங்க. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியாக இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை எடுத்து தான் இப்போ சிவியராக இருக்கிறவங்களுக்கு, அதாவது வென்டிலேட்டர் தேவைப்படுங்கிறவங்களுக்கும், ஸோ அதே மாதிரி மைல்ட் சிம்டம்ஸோடு இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா பேஷண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் ரெக்கவர் ஆகிட்டே வராங்க. ஸோ இதுதான் என்னென்னா கோவிட் நைன்டீனுக்கு வந்து பிளாஸ்மா தெரப்பி மூலயமா கொடுத்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வர பேஷண்ட்ஸோட நிலைமை. ஸோ இது முதல்ல இந்தியாவில் யார் தொடங்கினாங்கன்னா டெல்லியில் தான் தொடங்கியிருக்காங்க. டெல்லியில் எப்போ தொடங்கினாங்கன்னா ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷனோட மே மாதத்துலேயே தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ டெல்லியில் வந்து இப்போ ரெக்கவரி ரேட் பார்த்திங்கன்னா அதிகமாக, இப்போ நம்ம பார்ப்போம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருப்பாங்க, அடுத்த தமிழ்நாடு, அடுத்த டெல்லி. டெல்லியில் ஏன் அதிகமாக பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெஸ்டிங் அதிகமாக இருக்குது, பட் அதே நேரத்தில் அவங்க ரெக்கவரியும் அதிகமாக இருக்குது. எப்படின்னா அவங்க ரெக்கவரி ரேட் பாருங்கள், 84.83. இன்றைக்கி டேட் என்னென்னா 23. இன்றைக்கி நாங்கள் வீடியோ பண்ணுற நேரம் 23. இன்றைக்கி அவங்களோட ரெக்கவரி ரேட் என்னென்னா 84.83 ரெக்கவரி ரேட்டில் இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த பிளாஸ்மா தெரப்பி. ஸோ இதை வந்து எந்த அளவு சக்ஸஸாக இருக்குங்கிறது டவுட்லேயே இருந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளாஸ்மா தெரப்பியை தொடங்கியிருக்காங்க. இது மூலயமா நிறைய பேர் ரெக்கவரி ஆகிட்டும் வராங்க. எப்படின்னா இப்போ முதல்ல எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா பிளாஸ்மா வங்கி எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா வங்கி தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 கோடி ரூபாய் செலவில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது மேலும் வந்து மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் தொடங்கலாங்கிற பிளான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பிளாஸ்மா வந்து எவ்வளோ எடுப்பாங்க, பிளாஸ்மாவோட யூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பிளட்லேருந்து எடுக்கிற பிளாஸ்மா வந்து இப்போ ஒருத்தர்கிட்டருந்து எடுக்கிற பிளட்லேருந்து எடுக்கிற பிளாஸ்மா வந்து
எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னா 2-3% வரைக்கும் 2-3% போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிளாஸ்மா தெரப்பி வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு பர்சன் கிட்டேருந்து எடுக்கிற பிளட்லேருந்து வர பிளாஸ்மா வந்து 2-3 கொரோனா எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுக்கு கூட போடலாம், சரியா? ஸோ இது எப்படின்னா அவங்க நார்மலாக நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோன்னா 6 மந்த்ஸ் கழிச்சு தானே அடுத்த வாட்டி பிளட் டொனேட் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 2 weeks, 1 month வந்து இப்போ கொரோனா அஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் பிளாஸ்மாக்காக. 2 weeks, 1 month இப்போ இந்த வீக் வந்து அவங்க பிளாஸ்மாக்காக பிளட் டொனேட் பண்ணுறாங்கன்னா அடுத்த 2 weeks கழிச்சு அவங்க மறுபடியும் பிளாஸ்மாக்காக பிளட் டொனேட் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ வந்து யார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாங்கிறத பற்றி சொல்லிடுறோம். யார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலான்னா மைல்டு அண்ட் மாடரேட் சிம்டம் லைக் ஃபீவர், கோல்டு அப்படின்னு இருந்த கொரோனா அஃபெக்ட் ஆகிருப்பாங்கள்ல பேஷண்ட்ஸ், ஸோ அவங்கெல்லாம் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா தெரப்பிக்காக பிளட் கொடுக்கலாம். அதே மாதிரி RT-PCR டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கோங்களே அவங்க வந்து பிளட் கொடுக்கலாம். இதில் மெயினாக அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா அவங்க கொரோனாலேருந்து வெளியில் வந்து 14 நாள் கழித்து தான் இவங்க வந்து பிளட் கொடுக்கலாம். எதுக்கு? பிளாஸ்மா தெரப்பிக்கு. அப்பயும் வந்து அவங்க உடனே பிளட் கொடுக்க முடியாது. இந்த 14 டேஸ் கழித்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டு 2 டைம்ஸ் எடுப்பாங்க. அந்த 2 டைம்ஸ் இருக்கிற டெஸ்ட்டும், அதாவது இப்போ பிளாஸ்மா தெரப்பிக்கு வந்து அவங்க பிளட் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு 24 ஹவர்ஸ் முன்னாடி 2 டைம்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த 2 டைம்ஸ் டெஸ்ட்லேயும் அவங்களுக்கு கொரோனா நெகட்டிவ்னு வந்தால் மட்டுமே அவங்க வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணலாம் பிளாஸ்மா தெரப்பிக்காக. அண்ட் யாரெல்லாம் வந்து பிளட் கொடுக்கக்கூடாதோ, யாரெல்லாம் பிளட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கும் வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்னா அவங்களுக்கு வந்து உள்ள சிம்டம்ஸ் இருந்தது வெளில தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, ஃபீவர், காஃப் இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம சிம்டம்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஹெட் ஏக், ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் கொரோனாக்கு சிம்டம்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் கூட அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட். WHOவோட கைட்லைன்ஸ் படி என்னன்னா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்லேருந்து 80% ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் வந்து மற்ற யாருக்கும் கொரோனா பரவல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் யாரெல்லாம் இன்எலிஜிபிலிட்டியாக இருக்கவங்களும் அவங்க தான். எப்படின்னா அவங்க வந்து யாருக்கும் வந்து பிளாஸ்மா தெரப்பி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து பண்ணக்கூடாது. குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் பண்ணக்கூடாது. சுகர் பேஷண்ட், ஹை சுகர் பேஷண்ட், ஹை பிளட் சுகர் லெவல் இருக்கிற பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹை பிபி இருக்கவங்களும் வந்து பிளாஸ்மா தெரப்பிக்கு வந்து பிளட் கொடுக்கக்கூடாது. இவ்வளோலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா தெரப்பி கொண்டு வரலாம், இது வந்து ஓரளவு எல்லாருக்கும் வந்து ரெக்கவரி ரேட் தருங்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி எப்படி எடுத்திருக்காங்கன்னா 2002 வந்த சார்ஸ் நோய்க்கும் 2012-2013 வந்த எபோலா நோய்க்குமே இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்து நிறையவே யூஸ் ஆகிருக்கு, நிறைய பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இப்போ இதுதான் இப்போ இருக்கிற பிளாஸ்மா தெரப்பியை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸு. அண்டு நான் நிச்சயமாக நம்புகிறேன் எப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே கொரோனா விட்டு வெளில வருவோம். அண்ட் நம்மளோட நிலைமை பழைய மாதிரி மாறும். ஸோ அதுக்கு மக்களாகிய நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சளவு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறாங்களே முகக்கவசம் அணிங்க, மாஸ்க் போடுங்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சோஷியல் டிஸ்டன்சிங்லேருந்து எல்லாமே 2 எங்கே போனாலும் இப்போ நம்ம கடைக்கு போனாலும் இப்போ ஒருத்தர் கடையில் வாங்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்டருந்து 2 மீட்டர் தள்ளி நின்னால் நமக்கு நல்லது. ஏன்னா நமக்கு நோய் வராமல் இருந்தால் இப்போ நமக்கு சப்போஸ் வெளியில் போய் நோய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளை வீட்டில் இருக்கிற நம்மளை நம்பியிருக்க அம்மா அப்பாவுக்கும் அந்த நோய் கொடுத்தோன்னா அது நம்ம எல்லாருக்குமே கெடுதல் தானே. ஸோ அதனால் கவர்மெண்ட் சொல்கிற கைட்லைன்ஸ் படி நம்ம எல்லாமே அதை ஃபாலோ பண்ணலாம். எங்கே வெளியில் போகும்போது மாஸ்க் போடுங்க. அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா வாசல்லையே கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது அஃபெக்ட் ஆகக்கூடாமல் இருக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சமாக கேட்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்க சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் செய்கிற க்ளீனிங்காக வீட்டில் செய்கிற சாப்பாடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் இருக்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. காலையில் வந்து 6-8 ஒரு வாக்கிங் போங்க. சூரிய வெளிச்சம் பட்டுச்சுனாலும் வைட்டமின் டி உடம்புல நிற்கும். ஸோ வைட்டமின் டியும் ஓரளவு எதிர்ப்பு சக்தி கூட்டும். முடிஞ்ச அளவுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னா லைக் ஆரஞ்ச், லெமன் சாப்பிடுங்க. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கபசுர குடிநீர் குடிங்க. இதெல்லாம் உங்களை வந்து நோயிலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டும். கொரோனா வந்து நம்ம பக்கத்தில் வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கொரோனாலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ண முடியும். ஸோ அதனால் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கொரோனாலேருந்து சீக்கிரம் வெளியில் வரலாம், நம்ம பழைய உலகத்தை மறுபடியும் காணலாம்.